ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாட் கேட்வே அண்டு நாட் இன்ஸ்டன்ஸ் அதோடய ரெண்டோட பர்பஸ் என்ன, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் சப்நெட், அதாவது டிஃபால்ட்டாக நீங்கள் லான்ச் பண்ணும்போது ஒரு பப்ளிக் சப்நெட், அதாவது நீங்கள் விபிசியில் போனீங்கன்னா நீங்கள் எந்த சப்நெட்டில் லான்ச் பண்ணுறீங்களோ, இப்போ நான் வந்துட்டு நம்ம ரெண்டு சப்நெட் வச்சுருக்கிறோம், அதில் அதோடைய ரவுட்ஸில், அதாவது நான் பப்ளிக் சப்நெட்னு சும்மா நேம் கொடுத்துருக்கிறேன், அதோடைய ரவுட்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்துட்டு 0.0.0 கொடுத்து இங்கே வந்து இன்டர்நெட் கேட்வே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்ன, வெளியிலேருந்து உங்களுடைய இன்ஸ்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கேட்வேன்றது மஸ்ட்டு. டேரெக்டாக நீங்கள் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி விபிசியோட அட்டாச் பண்ணியிருப்பீங்க. இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிங்கன்னா அதோடய விபிசிக்குள்ளே உங்களால் ரவுட்டிங் டேபிள் என்ட்ரி போட முடியும். அதாவது பப்ளிக் சப்நெட் எந்தெந்த சப்நெட்லாம் அசோசியேட் ஆகிருக்கோ அதெல்லாம் அந்த சப்நெட்டுக்குரிய இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா அதோடய இன்டர்நெட் கேட்வே வந்து அசோசியேட் ஆகிருக்கும். அதில் இன்டர்நெட் கேட்வே வந்து அசோசியேட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாட் கேட்வே ஆர் நாட் என்ட்ரன்ஸ் ரெண்டு இருக்குது. இது ரெண்டுக்கு என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்துட்டு பப்ளிக்காக சப்னெட் அப்படி பப்ளிக் சப்னெட் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் எண்டில் வச்சுருப்போம் சர்வர், இன்னா லோட் பேலன்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்போம். அப்போ ப்ரைவேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ்லேயோ இந்த மாதிரி அப்ளிகேஷனையோ சம்டைம்ஸ் வெப் சர்வரே கூட எல்லாத்தையும் வந்து ப்ரைவேட் சப்னெட்டில் வச்சுருக்கோம். அதாவது வெளியிலேருந்து இன்டர்நெட்டில் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படியே அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய சர்வருக்கு வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாத சர்வருக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் நீடடாக இருக்கும். அதாவது அதுக்கு வந்து அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பேஜ் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்குள்ளே சம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இடத்துல அதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து தேவைப்படும் போது அது வந்துட்டு த்ரோட் பப்ளிக் சப்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட் இன்ஸ்டன்ஸ் ஆர் நாட் கேட்வே இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒன்று மூலியமாக அது வந்து வெளியே கம்யூனிகேட் ஆகும். அந்த சப்நெட் எல்லாமே அதுக்கு அந்த ப்ரைவேட் சப்மெண்ட் எல்லாம் அதுக்கு தான் நம்ம வந்து நாட் கேட்வே நாட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நாட் இன்ஸ்டன்ஸ் நாட் கேட்வேன்றது இந்த சப்நெட்டுக்குள்ள கிரியேட் பண்ணிக்க மாட்டாங்க, பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தனியாக பார்ப்போம். முதல்ல இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல அவங்க என்ன எதுக்குன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, பப்ளிக் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ், அதை வெளியிலேருந்து அந்த சப்நெட் யாரும் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அதுதான் அப்படி கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது தான் அது பேர் ப்ரைவேட் சப்நெட். ஆனால் ப்ரைவேட் சப்நெட்லேருந்து வெளியில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது தான் நாட் அப்படின்ற ஆப்ஷன் தேவைப்படுது. அது முதல்ல அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நாட் கேட்வே நாட் இன்ஸ்டன்ஸ் அப்படி ரெண்டு இது நீங்கள் கிரியேட் பண்ணி இதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் நாட் கேட்வேன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே மாதிரி சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணி விபிசியோட அட்டாச் பண்ணிடலாம். கொஞ்சம் லேட் ஆகும், இதை கிரியேட் பண்ணி இன்டர்நெட் கேட்வே மாதிரி ஆகாது, கொஞ்சம் கிரியேட் பண்ணிட்டு லேட் ஆகும். ஆனால் இதை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஹை அவைலபிலிட்டி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடபிள்யூஸே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈச் அவைலபிலிட்டி ஜோன்லையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஹைவெலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன்லையும் கிரியேட் ஆகி ஹைவெலிட்டியோட இது கிரியேட் ஆகும். ஆனால் என்னென்னா ஏடபிள்யூஸி மேனேஜ் பண்ணுறது மெயினாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எவ்வளோ எம்பிபிஎஸ் ஸ்பீடு அதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா 45 GBPS, இதுதான் அதோடைய பேண்ட்வித் வந்து. இதுதான் பேண்ட்வித் தான் முக்கியமான டிஃப்ரென்சியேஷன், ஹைவெலிட்டி அண்ட் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்ணுறது அண்ட் இந்த பேண்ட்வித். ஆனால் நேட் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்களே ஒரு இன்ஸ்டன்ஸ், அது எதுவானா இருக்கலாம், D2 இருக்கலாம், M5 இருக்கலாம், M4 இருக்கலாம், C5 இருக்கலாம், எது ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் போட்டுட்டு அதை வந்து நேட் இன்ஸ்டன்ஸில் கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தான் ஹை அவைலபிலிட்டி, நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக உங்களுடைய மேனேஜர் பை யூ நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேண்ட்வித்தும் நீங்கள் என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது, அதுவே ஃபிக்ஸடாக கொடுத்துடணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நேட் இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால அதோட டைப்பை பொறுத்து நெட்ஒர்க் பேண்ட்வித் வந்து வேரியஸ் வரும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுற பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் ஏற்ற மாதிரி நெட்ஒர்க் பேண்ட்வித் வந்து மாறும். அப் டு 25 GBPS, அப் டு 10 GBPS, இல்லைன்னா லோ அண்ட் மாடரேட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ நாட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி மாறும். ஃபெயில் ஓவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸை போட்டு மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஃபெயில் ஓவர் நடந்தால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அப்போ ஹை அவைலபிலிட்டி நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்போ நாட் இன்சூரன்ஸுக்கு நாட் கேட்வேக்கான டிஃப்ரென்சியேஷன் இதுதான். இப்போ இதை எப்படி கிரியேட் பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு பப்ளிக் சப்நெட்டில் நான் வந்து டவுட்ஸில் இன்னைக்கு எதுவும் போட்டேன். இப்போ எனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னா, இதில் வந்து ஒரு சப்நெட் அசோசியேட் ஆகுது, ஒரே ஒரு சப்நெட் அசோசியேட் ஆகுது. இப்போ நான் ப்ரைவேட் சப்னெட் சும்மா நேம் கொடுத்துட்ருக்கேன், அது நீங்கள் நேம் கொடுக்கறதுனால அது ப்ரைவேட் கிடையாது. சப்னெட்டுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரியுமே இல்லை, இன்டர்நெட் கேட்வேவும் இல்லை, நாட் கேட்வே நாட் இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ இதுலேயும் சப்னெட் அசோசியேட் ஆகுது. இப்போ இந்த இதில் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும், இந்த இன்சூரன்ஸ்லேருந்து வெளியில் வந்து ஆக்சஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, வெளியிலேருந்து இதை எடுக்கிறது இல்லை, இந்த இன்சூரன்ஸ்குள்ளேருந்து நான் வந்து ஒரு பேஜ் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இன்டர்நெட் தேவைப்படுது. அப்போ நான் நேட்டை போட்டாலும் அப்படி நேட்டை போடும்போது எப்படி போடுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பப்ளிக் சப்ரேட் எதுன்னு பார்த்துங்க. பப்ளிக் சப்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா A9 முடியக்கூடிய சப்ரேட் தான் பப்ளிக். அப்போ நேட் கேட்வே பொறுத்தவரைக்கும் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, போயிட்டு நேட் கேட்வே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா சப்ரேட் இருக்குது. இதில் எது பப்ளிக் சப்ரேட், A9 தான் பப்ளிக் சப்ரேட். இந்த பப்ளிக் சப்ரேட்லேருந்து
நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஐபி கனெக்ட் பண்ணி, ஒரு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணி நாட் கிரியேட் பண்ணணும். அவங்க கிரியேட் பண்ணி முடிச்சோன்னு சொல்றாங்க, உடனே ரவுட்டிங் டேபிள் போய் எடிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா என்ட்ரி அங்கே தான் நம்ம போட போகிறோம். இப்போ ரவுட்டிங் டேபிள் எடிட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ட்ரி போட போகிறோம். ஆனால் நீங்கள் இப்போ போய் நாட் கேட் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கும், பெண்டிங்கில் இருக்கும், டக்குன்னு இன்டர் கேட் மாதிரி கிரியேட் ஆகிடுது. ஏன்னா பிகண்ட் ஆஃப் இது ஒரு இன்சன்ஸ் மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து ஹை ஹை அவைலபிலிட்டியில் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, இப்போ பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ போய் நீங்கள் கனெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு ப்ரைவேட் சப்நெட்டில் ரவுட்ஸில் போயிட்டு எடிட்டில் ஆட் ரவுட், ஆட் ரவுட்டில் போயிட்டு இங்கே இங்கே போனவங்க இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்கும். இல்லை நேட் கேட்வே நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாருங்கள். நம்ம அங்கே கிரியேட் பண்ணதுனால இங்கே வந்துருச்சு, அங்கே இல்லைன்னா அது வராது உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நீங்கள் இதை அங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி போட்டுடலாம், 0.0.20 அது எந்த இடத்துல எந்த இதுக்கு வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேட் கேட்வேக்கு வந்து என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த இன்சன்ஸில் இந்த சப்நெட்டில் கிரியேட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து வெளியில் வந்து எதாவது பேக் வெளியில் எதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது எப்போ தேவைப்படும் கூட பண்ணிவிட்டு சம்டைம் டெலிட் பண்ணிடுவாங்க. சம் கம்பெனியில் வந்து அந்த யூஸ் பண்ணுவாங்க. நேட் கேட்வே விட நேட் இன்சூஸ் வந்து ப்ரைஸ் கம்மின்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்பல்சரி நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே டெலிட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்துட்டு எலாஸ்டிக் விட உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இப்போ பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ கூட நீங்கள் அதை இன்சூன்ஸில் லான்ச் பண்ணி கனெக்ட் பண்ணாங்கன்னா உள்ளேருந்து வெளியில் கம்யூனிகேட் ஆகாது, உள்ளேருந்து எதுவுமே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா அது பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது, ஒன்லி அவைலபிள் ஸ்டேட்டஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ நான் வந்துட்டு இது வந்து நேட் கேட்வே, நேட் கேட்வே எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்த்து ப்ரைவேட் சப்நெட்டில். இப்போ வந்து நேட் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு பப்ளிக் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணுவேன். இப்போ நான் லான்ச் இன்சூரன்ஸில் போயிட்டு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுறேன், டி டு மைக்ரோ. ரியல் டைமில் அப்படி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஹை அவங்களுடைய பேண்ட்வித்தை பொறுத்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் அதில் வந்துட்டு 1 AB, இதில் வந்து ஏபி தான் ப்ரைவேட்டு. நான் ப்ரைவேட்டில் சாரி பப்ளிக்கில் போடணும். அப்போ A9 முடியக்கூடிய சப்மிட் தான் பப்ளிக். இதில் நான் ஒரு இன்சூரன்ஸ் வந்து நான் லான்ச் இந்த என்ட்ரி கரெக்ட், இன்டர்நெட் பப்ளிக் சப்மெண்ட் கிரியேட் பண்ணனால இது வந்துருச்சு. நீங்கள் என்ட்ரி போட்டு சேவ் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இங்கே வந்து பண்ணணும். இது வந்து கன்வெர்ட்டாக பண்ணுறது, நேட் இன்சன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்சன்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நெட்ஒர்க்கில் போயிட்டு சேஞ்ச் சோர்ஸ் டெஸ்டினேஷன் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து இது வந்து நேட் இன்சன்ஸாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கம்மியாகும். சரிங்களா, இது நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு நீங்கள் இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் வந்து நெட்ஒர்க் ரேஞ்சில் வந்து டிசேபிள் பண்ணணும். இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன் நான் மட்டும்தான், உங்களுக்கு வந்து இங்கே என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். இந்த ஏன் இந்த இத்தர்நெட் மூலிமா உங்களால் கம்யூனிகேட் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு வந்து அப்படிலாம் தேவைப்படாது. அது இன்டர்நெட் நேட் கேட்வே பொறுத்தவரைக்கும் டேரெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அட்டாச் பண்ணுறீங்க, அது அவைலபிள் ஸ்டேட்டஸ் வந்துட்டாலே ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. அவைலபிள் ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அது மட்டும் ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வேறு சேஞ்சஸ் எதுவும் நீங்கள் பண்ண போகிறதில்ல. ஆனால் இதில் நேட் இன்சன்ஸ் மட்டும் அந்த இன்சன்ஸில் போயிட்டு அந்த இன்சன்ஸில் மட்டும் நெட்ஒர்க்கில் போயிட்டு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் செக்கை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணதை வந்துட்டு டிசேபிள் பண்ணிடணும். சரிங்களா, டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் நேட் இன்சன்ஸ். ஓகேங்களா, இப்போ ஒரு உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. நீங்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நேட் இன்சூஸ் நேட் கேட்வே ரெண்டோட யூசேஜ் என்ன, எதுனா பர்பஸ் என்னன்னு பார்த்தோம், ப்ரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக. அதுக்கப்புறம் இது எப்படி இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் ரெண்டும் பார்த்தோம். ரியல் டைமில் மோஸ்ட்லி சம் கம்பெனி பெரிய பெரிய கம்பெனியாக நேட் கேட்வே நேட் இன்சூஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா நீடிடை பொறுத்து எப்போ தேவைப்படுது அப்போ மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பர்மனெண்ட்டாக இது பண்ணி வைக்காமல் அந்த ஒரு யூஸ் அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம். சரிங்களா, அதுக்கப்புறம் ரெண்டு எப்படி கிரியேட் பண்ணி ப்ரைவேட் சப்நெட்டில் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சரிங்களா.
இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும். நன்றி, வணக்கம்.